ஃபோனிக்ஸ் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள் குரு பகவான் இந்த ஆண்டு ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று புதன்கிழமை நாள் அதிசாரமாக மீனராசியில் பிரவேசிக்கிறார் இந்த இரண்டு பெயர்ச்சிக்குமான பலன்களை மேஷம் முதல் மீனராசி வரையான பன்னெண்டு ராசிகளுக்கு பலன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் தாய்க்காரகனான சந்திரனை அதிபதியாக கொண்ட சேவை செய்வதே ஆனந்தமாக கொண்ட அறிவாற்றல் பொறுமை தியாகம் போன்ற நற்குணங்களும் உள்ள கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு குரு பேச்சு தரும் பலன்களை பார்ப்போமா தங்கள் ராசிக்கு எட்டாம் பாவத்திற்கு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இடம்பெயர்கிறார் ஏழாம் பாவத்தில் இருந்தவரை மனமாகாதவர்களுக்கு திருமணம் சிறப்பாக நடந்திருக்கும் பிள்ளைகளால் பெற்றோர்கள் பெருமை அடைந்திருப்பீர்கள் தொழில் துறையில் நல்ல வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் மனைவி மக்களுடன் வாழ்க்கை சந்தோஷமாக கிழிந்திருக்கும் இந்த குருவின் தற்போதைய ஆயுள் பாவ மாற்றத்தால் இம்மை வாலி பட்டம் விழுந்து போம்படியானதும் என்ற பழம் பாடலின்படி இக்காலத்தில் பதவி உத்தியோகம் கௌரவம் ஆகியவற்றில் இறக்கம் மாற்றம் அல்லது இழப்பு இவற்றில் ஏதேனும் ஒன்று நிகழலாம் ஆனால் உங்கள் அதிகார தோரணை மட்டும் மாறாது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிட்டாது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் கீழ்நிலையில் உள்ளவர்கள் சிநேகத்தால் தங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புண்டு எனவே கவனமாக இருங்கள் எதிர்மறை சிந்தனைகள் விலகும் பிறர் மூலமான தனவரவுகள் உண்டு பயணங்களின் போது அதிக கவனத்துடன் இருங்கள் கோர்ட் வழக்கு போன்ற தண்ட செலவுகளால் கைப்பணம் கரையும் சிலருக்கு ஸ்பெகுலேஷன் மூலமான இன்சூரன்ஸ் மூலமாகவும் பணவரவுகள் வர வாய்ப்புண்டு சிலருக்கு ஆரோக்கியம் குறையலாம் எய்ம் செய்த காரியங்களில் டிலே ஏற்படும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும் அதற்கேற்ற கெயின் இருக்காது இளைஞர்களும் யுவதிகளும் தங்கள் காதல் விவகாரங்களால் பெற்றோர்களுக்கு மன வருத்தத்தை அளிக்க நேரும் பொதுவாக ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் நன்மைகள் அதிகரிக்கும் கோச்சாரமும் கை கொடுத்தால் வேண்டாம் குருவானவர் தனது ஐந்தாம் பார்வையால் விரயபாவத்தை பார்ப்பதால் செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாக மாறும் வீட்டில் நடக்கும் காரியங்களால் செலவுகள் கூடினாலும் சந்தோஷம் நிலவும் வீடு கட்டுதல் போன்ற செலவுகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரம் அனைத்திலும் சம்பாத்தியம் காரணமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழல் உருவாகலாம் அதன் காரணமாக குடும்பத்தை பிரிய நேரலாம் உடன்பிறப்புக்கு தொழில் மேன்மை ஏற்படுவதோடு சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்பும் ஏற்படும் குரு தனது ஏழாம் பார்வையால் தனபாவத்தை பார்வையிடுகிறார் அதன் காரணமாக குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகள் அதிகம் ஏற்பட்டு சந்தோஷ தருணங்களாக மாறும் காப்பீட்டு திட்டம் மூலமாகவோ பங்குச்சந்தை மூலமாகவோ ஆதாயங்களை பெறுவீர்கள் ஏதேனும் ஒரு வகையில் பிறரின் பணம் கையிருப்பு இருந்து கொண்டே இருக்கும் அரசாங்கம் மூலமாக வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் உடனடியாக கிடைக்க வாய்ப்புண்டு அரசியல்வாதிகள் தங்கள் உடன் இருப்பவர்களிடம் அதிகப்படியான எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கணவன் மனைவி உறவு பலப்படும் தாம்பத்தில் தாம்பத்தியத்தில் மகிழ்ச்சி நிலவும் குரு தனது ஒன்பதாம் பார்வையால் சுகபாவத்தை பார்வை செய்வதால் நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியம் பெருகும் பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமான செலவுகள் அதிகரிக்கும் வீடு மராமத்து செலவுகள் வாகன ரிப்பேர் ஆகியவை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் சிலரின் வீடு கட்டும் ஆசை நிறைவேறும் மாணவர்கள் ஆராய்ச்சி கல்விக்காக வெளியூருக்கு சென்று தங்கி படிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் மனையாளுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் வழக்குகள் வெற்றியடையும் தாயின் ஆரோக்கியம் பெருகி தந்தைக்கு மனமகிழ்ச்சி உருவாகும் அடுத்து மீன ராசிக்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதிசாரத்தில் பயிற்சியாகும் தேவகுரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமாகிய கும்பத்திலிருந்து ஒன்பதாம் இடமாகிய பாக்யபாவத்திற்கு பாவத்திற்கு ஆகிறார் இது சிறப்புத்தானே பாக்யபாவம் ஏறி நற்பாக்யங்களை உங்களுக்கு அள்ளி வழங்குவார் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும் உங்களுக்கு குருபலம் வந்துவிட்டது புது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு ஏற்பட்டு வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் அரசியலில் நல்ல பதவிகள் வந்து சேரும் ராஜயோகம் உண்டாகும் கவர்மெண்ட் சகாயங்கள் லேட்டாகாமல் கிடைக்கும் புண்ணிய காரிய ஈடுபாடு தான தர்மங்கள் ஆகியவை செய்து மங்காத புகழ் எய்துவீர்கள் தவத்திலும் பூஜை புனஸ்காரங்களிலும் தெய்வீக வாழ்க்கையிலும் பற்று ஏற்படும் தந்தையின் முழுமையான ஆதரவு கிட்டும் நல்ல யோகமான காலமாதலால் அரசு அனுகூலங்கள் உண்டு தங்கள் ராசியையும் மூணாம் இடத்தையும் ஐந்தாம் இடமான புத்திரபாவத்தையும் பார்வை செய்கிறார் அடுத்த ஓராண்டுக்கு பெரிய நன்மைகளை போகிறீர்கள் நோய் நொடிகள் ஓடும் மருத்துவ செலவுகள் குறையும் ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி என திருவீர்கள் புதிதாக எக்ஸசைஸ் யோகா என இறங்கிவிடுவீர்கள் தோற்றப்பொலிவு கூடும் இளமையாய் காணப்படுவீர்கள் மனக்கசப்பை தவிர்க்க கொடுக்கல் வாங்கலில் கேர்ஃபுல்லாக இருங்கள் ஏழாம் பார்வையாய் தைரிய பாவத்தை பார்வையிடும் குரு அதன் காரணமாக சகோதரர்களுடன் சந்தோஷமாய் பொழுதை கழிப்பீர்கள் துணிச்சலாக உண்மையை பேசி உரிமையை நிலைநாட்டுவீர்கள் ஏதேனும் டிஸ்பியூட்ஸ் இருந்தால் தீர்ந்துவிடும் எல்லா காரியங்களிலும் துணிந்து இறங்கி சக்சஸ் அடைவீர்கள் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக புத்திரபாவத்தை பார்வை செய்வதால் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படலாம் சிலர் அடுத்த குட் சிலர் அடுத்த குழந்தைக்கு அடிபூடுவீர்கள் தெய்வ நம்பிக்கை கூடும் மகான்கள் தரிசனம் கிட்டும் கோவில் குளம் ஆகிய திருப்பணிகளை திறம்படச் செய்வீர்கள் பிள்ளைகளின் எஜுகேஷன் சிறப்பாக இருக்கும் வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜ் என ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் நிரம்பி வழியும் மேரேஜ் போன்ற ஃபங்க்ஷன்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் ப்ரமோஷன் நியூ ஜாப் ஆகியவை கிடைக்க சான்ஸ் உண்டு சொசைட்டியில் உங்கள் ரெஸ்பெக்ட் கூடும் பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதிகம் இருக்கும் கெயினும் கூடும் வியாபாரிகள் ஜவுளித் தொழில் சிறக்கும் நகை அரிசி மலர் விதை உரங்கள் இரும்பு உதிரி பாகங்கள் ஆகியவை நல்ல லாபம் தரும் எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு முதலீடுகள் செய்வது ஏற்றம் தரும் முதலீடுகளுக்கு வங்கிக் கடன்களும் சுலபமாக கிடைக்கும் பெண்களுக்கான பலன்கள் பணியில் உள்ள பெண்களுக்கு இன்னல்கள் நீங்கும் புதிய நண்பர்கள் ஒத்துழைப்பர் பண வசதிகள் திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கையாக செல்லுங்கள் மாணவர்களுக்கான பலன்கள் சிலருக்கு ஆரோக்கிய குறைவு காரணமாக கவனக்குறைவு ஏற்படலாம் போட்டிகளில் பின்னடைவு சிலருக்கு ஏற்படலாம் முகநூல் மற்றும் வலைதளங்களில் பொழுதை கழிக்காதீர்கள் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் ஆன்லைன் வகுப்புகள் கவனமாக கவனித்து படித்தல் அவசியம் காலம் பொன் போன்றது பரிகாரம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருகோரையில் தொடர்ந்து பன்னெண்டு வாரங்கள் குரு ஸ்தோத்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து வழிபாடு செய்ய நற்பலன்கள் சித்திக்கும் புனர் பூசத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீராமபிரானையும் பூசத்தில் பிறந்தவர்கள் ஈஸ்வரனையும் ஆயுள்யத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியையும் வணங்கி வர சுகமடைவீர்கள் வாழ்க வளமுடன்